ஏமன் சவுதி எல்லையில் ஹவுத்திகள் நடத்திய தாக்குதலில் அரபு கூட்டுப்படையைச் சேர்ந்த இரண்டு பஹ்ரைன் ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். இந்த தாக்குதலில் ஏராளமான ராணுவ வீரர்களும் படுகாயமடைந்துள்ளார்கள். ஏமானில் போரிடும் தரப்புகளுக்கு இடையிலான இராணுவ நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்ட போதிலும் சவுதி அரேபியாவின் தெற்கு எல்லையில் உள்ள பஹ்ரைன் காவலர்களின் நிலையை குறிவைத்து விமானத்தை அனுப்பிய ஹவுத்திகள் இந்த பயங்கரவாத தாக்குதலை நடத்தியதாக பஹ்ரைன் இராணுவ அறிக்கைகள் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் நாடானது சவுதி அரேபியாவின் நெருங்கிய நட்பு நாடாகும். இது ஏமனில் ஈரானுடன் இணைந்து ஹவுத்தி போராளிகளுடன் பல ஆண்டுகளாக போரில் ஈடுபட்டு வருகிறது. இந்த தாக்குதல் நடத்தியதை ஹவுத்திகள் உடனடியாக ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் ஹவுத்திகளால் நடத்தப்படும் ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடக நடவடிக்கைகள் மீதான தாக்குதல் பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. பேச்சுவார்த்தையாளர்கள் இந்த மாத தொடக்கத்தில் சவுதி அரேபியா அதிகாரிகளுடன் ஈமானில் மோதலுக்கு முடிவு கட்டுவதற்கான சாத்தியமான ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தையும் நடத்தியுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹவுத்திகள் அனுப்பிய ஆளில்லா விமானங்கள் மூலம் இராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டதற்கு வளைகுடா நாடுகளில் உள்ள தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். மேலும் வீரமரணம் அடைந்த இராணுவ வீரர்களுக்கு அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.